இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய தினம் பிளவ ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்கள் லக்கணம் கடகலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி திருதியை மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரையிலும் கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையிலும் இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிதாகவும் இருக்கும் இன்று சில சௌகரியங்களை இழக்கவும் நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு சராசரியை விட சற்று மேலான நாளாகவும் இருக்கும் இன்று பணியில் திறம்பட செயலாற்ற ஒழுங்கால நடைமுறையை பின்பற்ற வேண்டியதும் அவசியம் அது உங்கள் வெற்றியை பெறுவதற்கான வழிகாட்டியாகவும் அமையும் இன்றைய நாள் திருமண உறவில் உங்களின் நல்லுறவிற்கு சாதகமான நாளாகவும் இருக்கும் அலுவலக பணிகள் மற்றும் உடல் சோர்வின் காரணமாக உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் போகலாம் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று பணம் செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே திட்டமிட்டு பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்யவும் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும் அஜீரண கோளாறுகளும் ஏற்படலாம் அதனால் சிறிது அசௌகரியத்துடனும் காணப்படுவீர்கள் இன்று மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நாட்களாக வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவதும் நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று சுமாராகவே இருக்கும் இன்று குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் செய்வீர்கள் எதிலும் எச்சரிக்கையுடனும் இருப்பதும் நல்லது தொழிலில் வியாபாரம் விரிவடையவும் செய்யும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த காலதாமதமும் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றியும் கிடைக்க அவர்கள் பாடுபடவும் செய்வார்கள் இன்று உடன் பிறந்தவர்களுடன் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் பேச்சில் நிதானத்துடனும் பொறுமையையும் கைகொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும் ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு தங்கள் வழிகாட்டுதல்களுடன் ஒற்றுமை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் வேலைக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவார்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்தும் செல்வீர்கள் சொத்துக்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கும் இவைகளில் வெற்றியும் பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும் மனதிற்கு புதிய நம்பிக்கையும் மேம்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகளும் உண்டாகும் மனதில் புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் லாபமும் மேம்படும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கியேற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் நாளாகவும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாள் என்றும் கூறலாம் சில தடைகளும் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளியும் போடுங்கள் ஓய்வு நேரத்தில் இசை கேட்பது தியானம் மேற்கொள்வது போன்றவை உங்கள் மனதிற்கு அமைதியையும் ஏற்படுத்தும் இன்று பணியிட சூழல் சாதகமாகவும் இல்லை உங்கள் சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவதன் மூலம் உங்கள் பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும் திருமண உறவில் காதலில் சுமூகமான உறவும் இருக்காது இன்று உங்கள் துணையுடன் சிறிய அளவில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களிடம் அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தவும் செய்யுங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று வீட்டை புதுப்பிப்பதற்கு பணத்தை செலவும் செய்வீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள் அதிகமாவதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு கால்வழி மற்றும் முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று குடும்ப உறுப்பினர்களால் செலவுகளும் அதிகரிக்கும் தேவையான அளவு பணம் கையில் இருப்பதால் சமாளித்தும் விடுவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாகவும் முடியும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நன்றாகவே இருக்கும் ஆனாலும் தொழிலாளர்களால் சில செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகமும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவார்கள் தேவையான நிதி உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் காரிய வெற்றியையும் காண்பீர்கள் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வார்கள் வெளிநாடுகளில் நீண்ட காலம் இருந்து தாய்நாட்டுக்கு திரும்ப முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கும் கோயில்களுக்கு செல்லுதல் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல் போன்றவை இன்று உங்கள் மனதிற்கு அமைதியையும் ஏற்படுத்தும் பெரியோர்களின் ஆசிர்வாதங்களையும் பெறுவீர்கள் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு தாய்நாட்டில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவுகள் இல்லாவிட்டாலும் உங்களிடம் போதுமான அளவு பணமும் கையில் இருக்கும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடனும் இருங்கள் எந்த செயலையும் சுறுசுறுப்புடனும் செய்து முடித்தும் விடுவீர்கள் வாகனங்கள் தொடர்பான பயணங்களில் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும் கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும் எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சீராகவும் இருக்கும் இன்று அமைதியான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளையும் இன்று நீங்கள் எடுக்கலாம் இன்று பணியில் சுமூகமான நல்ல பலன்களும் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை பாராட்டவும் செய்வார்கள் திருமண உறவில் இன்று உங்களுடைய காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும் உங்கள் துணையிடம் உங்களுடைய அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் இருவருக்கும் இடையில் இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று நிதி வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் புத்திசாலித்தனமாக பணத்தை கையாளவும் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல தேக நிலையையும் பெற்றிருப்பீர்கள் இன்று எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும் சகோதரர்களின் வகையில் வீண் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும் இழுபறியாக இருந்த முக்கியமான காரியம் ஒன்று அனுகூலமாகவும் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலமும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைபாடு குறைந்து மகிழ்ச்சியுடனும் காணப்படுவார்கள் பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும் குடும்பத்தில் இருந்த டென்ஷனும் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும் சகோதரர்களின் மூலம் நன்மையும் ஏற்படும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மேலொங்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவிகளும் கிடைக்கும் பனிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்யவும் செய்வீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் தொழிலில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் இருக்கும் பற்றாக்குறைகளும் நீங்கும் மாணவர்கள் கல்வியில் மேன்மையான நிலையையும் அடைவார்கள் சற்று கூடுதல் முயற்சியும் தேவைப்படும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு தாங்கள் எடுக்கும் காரியங்களில் இருந்த கால நீங்கும் கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும் இன்று வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது ஒப்பந்தங்கள் பத்திரங்களில் கையெழுத்து இடுவது போன்றவற்றில் கவனமாகவும் இருங்கள் புதிய முயற்சிகளிலும் ஈடுபடலாம் புதிய வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை நீங்கள் இன்று எதிர்பார்க்கவும் செய்யலாம் புதிய முயற்சிகள் வெற்றியும் கிடைக்கும் வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகளும் குறையும் சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்களும் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வமும் உண்டாகும் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும் நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் இருப்பீர்கள் புதிய முயற்சிகள் இன்று லாபத்தையும் ஏற்படுத்தும் இன்று வேலை வாய்ப்புகள் மிகவும் நன்றாகவும் இருக்கும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள் நீங்கள் தொழில் முறையுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றவும் செய்வீர்கள் உங்கள் துணையிடம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீர்கள் இதன் மூலம் உங்கள் துணை உறவில் மதிப்பையும் உணர்ந்து கொள்வார்கள் உங்கள் பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் போதுமான அளவு பணமும் கையில் இருக்கும் அதிக சேமிப்பும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றலின் காரணமாக நீங்கள் திடமாகவும் இருப்பீர்கள் இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் பிள்ளைகளின் செயல்பாடுகள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலையையும் ஏற்படுத்தும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும் தாய்வழி உறவுகளால் நன்மையும் உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும் பொறுமையையும் கடைப்பிடியுங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் இருக்கும் இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் இன்று திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் தெளிவான சிந்தனைகளும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நெருக்கமும் அதிகரிக்கும் மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் அதிக ஆர்வமும் காட்டுவார்கள் மனதில் இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் விசா தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பற்றாக்குறைகளும் மறையும் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் தொழில் காண்பவர்கள் முன்னேற்றமும் அடைவார்கள் பெண்களுக்கு இன்று ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் படிப்பை முடித்து வேலைவாய்ப்பிற்காக எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் வெளிநாடுகளில் வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவைகளும் கிடைக்கப் பெறுவார்கள் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதலும் மேம்படும் வாக்கு வன்மையின் மூலம் காரிய சித்தியும் உண்டாகும் கல்வி தொடர்பான ஆலோசனைகள் தெளிவையும் ஏற்படுத்தும் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம் உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் நாளாகவும் அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும் இன்று படபடப்புடனும் காணப்படுவீர்கள் நீங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு அனுசரித்து நடந்து கொண்டால் அனைத்தும் இன்று நன்றாகவே இருக்கும் முக்கியமான முடிவுகள் அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் பணியிடத்தில் சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்காது உங்கள் சக பணியாளர்களுடன் சிறிய அளவில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் உங்கள் வீட்டின் புனரமைப்பிற்காக அல்லது வளர்ச்சி குறித்து உங்கள் தாயிடம் விவாதிக்கவும் செய்வீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும் யாரிடம் பேசும் பொழுதும் இன்று நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது நிதிநிலையை பொறுத்தளவில் பண வளர்ச்சி சுமாராகவும் இருக்கும் தேவையற்ற செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சுமாராகவும் இருக்கும் தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று தேவையான அளவு பணம் கையில் இருக்கும் தேவையற்ற செலவுகளும் இருக்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் சமாளித்து நிறைவேற்றியும் விடுவீர்கள் இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் உண்டாகும் உறவினர்களின் மூலம் கிடைக்கும் தகவல்கள் மகிழ்ச்சி தரும் தகவல்களாகவும் இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மேன்மையும் உண்டாகும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கும் காரிய தடைகளும் நீங்கும் மன அமைதியுடனும் காணப்படுவீர்கள் இன்று கட்டுப்பாடற்ற சுதந்திரமான செயலாற்ற எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் திடீர் கோபங்கள் உங்களுக்கு டென்ஷனையும் ஏற்படுத்தலாம் கட்டுப்படுத்தி கொள்வதும் அவசியம் இன்று மாணவர்கள் கல்வியில் நல்ல நிலையையும் அடைவார்கள் உயர்கல்விக்கு திட்டமிட்டு கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும் நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை நிறைவேற்றுவதற்கான நம்பிக்கையும் உங்களிடம் ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளும் ஏற்படும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியும் பெறும் பெண்களுக்கு இன்று ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கவும் செய்வீர்கள் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது பொருளாதாரத்தில் மேன்மையான நிலையையும் அடைவார்கள் எதிர்பாராத தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடிவரும் வரும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமும் ஏற்படும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமும் ஏற்படும் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்திலும் நிறைவேறும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகளும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாகும் நாளாகவும் அமையும் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க வேண்டியதும் இருக்கும் உங்கள் கவலைகள் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதும் அவசியம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் நேர்மறை எண்ணங்களை எண்ணுவதன் மூலம் நீங்கள் சாதிக்கவும் செய்வீர்கள் உங்கள் பணிகளை மிகவும் தைரியத்துடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் ஆற்றவும் செய்வீர்கள் அதனால் பணியில் ஏற்படும் தடைகளை தாண்டி வெற்றியும் பெறுவீர்கள் இன்று உங்கள் துணையை சமாதானப்படுத்துவதை கடினமாகவும் உணர்வீர்கள் இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியில் எந்தவிதமான பாடும் இருக்காது இன்று பணவரவிற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது செலவுகள் சற்று அதிகமாகவும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆறுமாறாகவும் இருக்கும் தலைவலி அல்லது முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவுகளால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனைகளும் அவசியம் புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள் மாலையில் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசி அவர்களை உற்சாகப்படுத்தவும் செய்வீர்கள் வியாபாரத்தில் விற்பனை என்று வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையும் அவசியம் இன்று பணவரவும் இருக்கும் வீண் அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும் பணவரவில் இருந்த இழுபரிகளும் நீங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும் ஏதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களையும் தரும் கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும் பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் குடும்பங்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றியும் கொள்வார்கள் வழக்கு விஷயங்களில் வெற்றியும் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சுபகாரியங்களைப் பற்றி சிந்திக்கவும் செய்வீர்கள் வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியும் பெறும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது மாணவர்கள் கல்வியில் சற்று கூடுதல் கவனத்துடனும் இருக்கவும் வேண்டும் இது நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களில் சேர்க்கையை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பார்கள் தனவரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது மனதில் தேவையற்ற சிந்தனைகளும் ஏற்படும் இயந்திரம் தொடர்பான பணியில் இருப்பவர்கள் இன்று பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்தும் செயல்பட வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நெருக்கடியான நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும் திருப்தி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன இன்று புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பணியில் உங்கள் திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீர்கள் உங்களுடைய வேலைக்கு சிறந்த அங்கீகாரத்தையும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று ஒரு நல்ல முடிவிற்கு வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் போக்கை நீங்கள் தீர்மானிக்கவும் முடியும் உங்கள் பிரியமானவர்களை சந்திப்பதன் மூலம் இன்று மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவு நன்றாகவே இருக்கும் உங்கள் முகத்தில் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் இன்று நல்ல ஆற்றலுடனும் மன அமைதியுடனும் காணப்படுவீர்கள் இதனால் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறந்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தளவில் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள் மாலையில் நண்பர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபாரத்தில் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகவும் செய்வார்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியதும் இருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்கள் இருந்து கவனிப்பதும் நல்லது இன்று குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறுவது தொடர்பான சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் உயர்கல்வியில் இருப்பவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலையையும் காண்பார்கள் ஆராய்ச்சி கல்வியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட நிதி உதவிகளும் கிடைத்தும் விடும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியும் பெறும் சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள் வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவது மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில் ஈடுபட்டும் இருப்பீர்கள் இவற்றில் வெற்றியும் கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்களில் பண வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகளும் குறையும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான ஆர்வமும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் அவர்களது ஆதரவுகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உங்களுக்கு பயனுள்ள முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் வசதிகளும் மகிழ்ச்சி அடைக்கும் வகையிலும் இருக்கும் தியானம் மேற்கொள்வதும் நல்லது இன்று ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீர்கள் சவாலான சில பணிகள் உங்கள் திறமைகளை சோதிக்கவும் செய்யலாம் உங்கள் பணியில் நீங்கள் நன்கு வளர்ச்சியும் பெறுவீர்கள் உங்கள் துணையுடனான உறவு சிறந்த முறையிலும் இருக்கும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் காணப்படும் நிதிநிலையை பொறுத்தளவில் பணம் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் பணத்தை கவனமுடன் கையாள வேண்டியதும் அவசியம் அதிக சிரமங்களும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்று நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நிறைவில் நல்லபடியாகவும் நிறைவேறும் எதிர்பாராத பண வாய்ப்பும் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே அன்யூன்யமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் நல்லபடியாகவும் நீங்கள் நடந்தும் கொள்வீர்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படலாம் இன்று உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்களும் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இன்று சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும் அதற்கேற்ற பலன்களையும் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் இன்று கூடுதல் முயற்சிகள் செய்வதால் நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வீர்கள் இன்று உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் உருவாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது வேலையில் மன நிம்மதியையும் பெறுவார்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்றமும் அடைவார்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை நோக்கியும் வரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்கள் தொழிலுக்கு உதவிகளும் உண்டாகும் குறிப்பாக பெண்களுக்கு இன்று ஒரு இனிய நாளாகவும் இருக்கும் திருமணம் தொடர்பான முயற்சிகளும் நிறைவேறும் பிரிந்து சென்ற குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீர்கள் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் சிறிது கால தாமதமும் உண்டாகும் ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும் இன்று நீங்கள் மிகவும் உணர்ச்சி நிலையிலும் இருப்பீர்கள் அதனை தவிர்க்கவும் வேண்டும் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று சக பணியாளர்களுடன் சிறிய அளவில் மோதல்களும் ஏற்படலாம் நீங்கள் மேற்கொண்டிருக்கும் உங்கள் பணிகள் சம்பந்தமாக சில பதட்டங்களும் உங்களிடம் காணப்படும் இன்று உங்கள் துணையிடம் நீங்கள் அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்ளவும் வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று ஏற்ற இறக்கங்களுடனும் காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும் இரவில் தூக்கம் குறைவாகவும் இருக்கும் இதனால் நீங்கள் ஓய்வின்றியும் அசௌகரியத்துடனும் காணப்படுவீர்கள் எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்தும் சேரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பும் கரையும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாகவும் நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் ஏற்படும் பிள்ளைகளால் தேவையற்ற சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே இருக்கும் இன்று எதிர்ப்புகளும் குறையும் குடும்பத்தில் திடீர் குழப்பங்களும் தலைதூக்கும் தூக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமையும் பளிச்சிடும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதும் நல்லது அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக உங்களை பேசவும் வைத்துவிடுவார்கள் பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது வீட்டில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையும் இருக்கும் தங்கள் வேலைகளில் மன நிம்மதியையும் காண்பீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் வெற்றிகரமாக தங்களுடைய தொழிலை செலுத்தவும் செய்வீர்கள் நீண்ட காலமாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கியும் நடத்துவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் குழந்தை பாகியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கும் இவை தொடர்பான வைத்தியங்களை நீங்கள் தொடங்கவும் செய்யலாம் பெரியவர்களின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் கூட்டு குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையவும் செய்யும் முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கியும் செல்வீர்கள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் அபிவிருத்திக்கான எண்ணங்களும் மேம்படும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர்விற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும் நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும் ஆன்மீக காரியங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும் எப்பொழுதும் இன்று மகிழ்ச்சியாக இருந்தால் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் சற்று பொறுமையுடனும் அமைதியுடனும் எந்த ஒரு பிரச்சனையையும் அணுகுவதும் நல்லது பணியை பொறுத்தளவில் சாதகமாகவும் இருக்காது அதிகரிக்கும் பணிச்சுமைகள் கவலையையும் ஏற்படுத்தலாம் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் முடியாது இன்று உங்கள் துணையிடம் வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் உங்களிடம் காணப்படும் கருத்து வேறுபாடின் காரணமாக இருவருக்கும் இடையில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று அதிர்ஷ்டம் குறைவாகவும் இருக்கும் அதிகமான எதிர்பார்ப்புகளும் இருக்க வேண்டாம் வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும் சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தாய்மொழி உறவினர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் பிற்பகலுக்கு மேல் அனுகூலமாகவும் முடியும் வாழ்க்கை துணை வழியில் உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பார்கள் வியாபாரம் இன்று வழக்கம் போலவே நடைபெறும் இன்று எடுக்கும் முயற்சிகளுக்கு சில தடைகளும் ஏற்படலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதும் நல்லது எல்லாவற்றிலும் அனுகூலமும் இருக்கும் உங்களுடைய டென்ஷன்களை குறைத்தும் கொள்ளுங்கள் மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பதும் நல்லது எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும் உயர்கல்வியில் இருப்பவர்கள் முன்னேற்றமும் அடைவார்கள் கல்விக்காக வெளிநாடு சென்று வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல் தகவல்களும் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் அது தொடர்பான முயற்சிகளை துவக்கவும் செய்யலாம் இன்று நீங்கள் எடுக்கும் தொழில் முயற்சிகளில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு ஓரிரு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேரும் பலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பற்றாக்குறைகளும் மறையும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகளும் குறையும் குடும்ப பெரியவர்களின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாகவும் இருக்கும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கவும் செய்யலாம் முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம் சிறந்த பலன்களையும் காண்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயரையும் சம்பாதிப்பீர்கள் இன்றைய தினத்தை நீங்கள் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கியும் கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்கள் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் அழப்பாகவும் இருக்கும் நீங்கள் இன்று நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைகளும் உண்டாகும் மாலையில் குடும்பத்தினருடன் இறை வழிபாட்டில் ஈடுபடும் வாய்ப்பும் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாள் என்றும் கூறலாம் எதிலும் சாதகமான பலன்களும் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து அதன் மூலம் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவும் முடியும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் செலவுகளும் வீண் அலைச்சல்களும் உண்டாகலாம் இவற்றில் கவனமாகவும் இருங்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பற்றாக்குறைகளும் மாறும் திறம்பட எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீர்கள் ஊதிய உயர்வு மற்றும் உத்தியோக உயர்விற்கான அடித்தளமான நாளாகவும் அமையும் ஒரு சிலருக்கு அதிகபட்ச அலைச்சல்களும் ஏற்படலாம் இருப்பினும் அவைகளால் ஆதாயமும் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் ஒரு சிலர் வெளிநாடு செல்ல வாய்ப்பும் ஏற்படும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடிவரும் இதனால் நன்மையே உண்டாகும் செய்கின்ற முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான தருணங்களும் உண்டாகும் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயல்களிலும் கவனமாகவும் இருங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும் ஆன்மீக எண்ணங்களும் இறை வழிபாடும் இன்றைய நாளை உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் மாற்றிக் கொடுக்கும் இதன் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கும் பனிச்சுமை இன்று அதிகமாகவும் காணப்படும் பணியிடத்தில் நீங்கள் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும் திருமண உறவில் உங்கள் கோபத்தை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் இதனால் எந்த பயனும் இருக்காது இதனை நீங்கள் தவிர்த்து கொள்வதும் நல்லது நிதிநிலையை பொறுத்தளவில் சிலருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பணத்தை கையாள்வதில் விழிப்புணர்வுடனும் இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் மனதில் காணப்படும் பதட்டத்தின் காரணமாக கால்களில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்தும் சேரும் உறவினர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் நண்பர்கள் வகையில் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் வரும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் இன்று பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் சுமாராகவே இருக்கும் இன்று சில பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலைகளும் ஏற்படும் முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்கும் சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்களிலும் இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் செய்யும் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகமும் எடுக்கும் இன்று உடன் பிறந்தவர்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு தீர்வும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சில சில வாக்குவாதங்களும் ஏற்பட்டு ஒற்றுமையும் உண்டாகும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது பேச்சுக்களில் நிதானமாகவும் இருங்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கும் எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்